வெல்கம் டு ஸ்ரீ சீதாலக்ஷ்மி கலையுலகம். இன்றைக்கி நம்ம சேமியா பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பாருங்கள். 2 ஸ்பூன் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். அது வந்து பெரிய ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. சர்க்கரை 1/2 கப்பு, 7-8 பாதாம், 7-8 முந்திரி, கொஞ்சம் திராட்சை, 4-7 ஏலக்காய். இந்த சேமியா வந்து பார்த்திங்கன்னா வறுத்த சேமியா. நான் வந்து நெய் விடாமல் வெறுமனை வறுத்துருக்கேன், வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நமக்கு 2 பொருள் வேணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பாலும் நெய்யும் தேவை. பால் வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் பாலை வந்து சிம்மில் வச்சு காய்ச்சிக்கோங்க. ஏன்னா சிம்மில் வச்சு பால் குறுகி வரும் பொழுது தான் நமக்கு இந்த பாயசம் வந்து ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும். பாருங்கள், சிம்மில் இந்த மாதிரி 7 கட்டி வந்தாலும் அதை நம்ம திரும்ப திரும்ப கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த பால் நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுருங்கி வந்த பிறகு நம்ம சேமியா சேர்த்துடலாம். இந்த சேமியா சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. சேமியா வந்து இந்த பால்லையே நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம், தண்ணி சேர்க்காமையே பால் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு சீக்கிரமாகவும் முடியும், டேஸ்டியாகவும் இருக்கும். சேமியா நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம சர்க்கரை சேர்க்கணும். அப்படியே விட்டுருங்க, சேமியா நல்லா வேகட்டும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது இந்த பாதாம் பவுடரை ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து பாதாம், 1 ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இந்த பொடி பண்ண பவுடர் வந்து ரொம்ப மணமாக இருக்கும். இதுதான் நமக்கு பாயசத்தை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக கொடுக்கக்கூடியது. பாருங்கள், பால் வந்து நல்லா குறுகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நமக்கு அந்த குறுகி வர அளவு வந்து நல்லா தெரியுது. பாருங்கள், கம்மியாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ வந்து இந்த பாதாம் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த பாதாம் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்ல ஸ்மெல் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முந்திரியும் திராட்சையும் மட்டும் பொரிச்சுக்கிட்டு போகிறோம். சேமியாவும் நல்லா வெந்திருக்கு, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நமக்கு வந்து அந்த சேமியா வந்து இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு பாலில் சேர்க்கும் போது சேமியாவே அளவு தெரியவே இல்லை. இப்போ இதை வந்து சைட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் முந்திரியும் திராட்சையும் பொரிக்க மட்டும்தான். நெய் நல்லா சூடான உருகின உடனே முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரியை நல்லா கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் முழு முந்திரியாகவே எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து நல்லா கலர் மாறின உடனே நம்ம திராட்சையை சேர்க்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ திராட்சையை சேர்த்துக்கலாம். இந்த திராட்சை வந்து பார்த்திங்கன்னா நான் கருப்பு திராட்சை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். திராட்சை வந்து நல்லா பொந்தி வர்ற வரைக்கும் நம்ம இப்படி நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா உப்பி வருது, அழகாக பொந்தி வந்திருக்கு. பாருங்கள், இப்போ இதை சேர்த்துடலாம் அந்த பாலில். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் முந்திரியும் திராட்சையை மட்டும்தான் எடுத்து சேர்க்குறேன். நெய் வந்து விடலை. நெய் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பாயசம் வந்து திகட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் நமக்கு நெய் தேவையில்லை. இந்த முந்திரியில் இருக்க அளவுக்கு அந்த அளவுக்கு நெய்யோட மனமே போதும். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட பாயசம் ரெடி. நம்மளோட சுவையான சேமியா பாயசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.